ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈஸியாக எப்படி மைசூர் பாக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் கடலை மாவுனா 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும், 1 கப் வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும். அதே நீங்கள் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா 1 கப் சுகர் அப்புறம் வந்து 1 கப் நெய் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். யாருக்கெல்லாம் நம்ம சேனல பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நெய் கெட்டியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் கீழே வச்சு மேல ஒரு கப்ல வந்து கீ போட்டு வச்சீங்கன்னா இந்த மாதிரி லீக்விட் ஆயிடும். இந்த டெக்னிக் எங்க மம்மி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த டெக்னிக் தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கடலை மாவு வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே கப்ல வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் கரையிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் கரைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கலரிட்டே இருங்க. மோஸ்ட்டாக இந்த அதிரசம் பண்ணும்போது வெல்லம் போட்டு கரையை வச்சு அதை கை வச்சு ஒரு பாக்கம் மாதிரி பார்ப்பாங்களே அந்த மாதிரி தாங்க இதுக்கும். இப்போ இந்த மாதிரி சக்கரை கரைஞ்ச உடனே இந்த மாதிரி கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வரணும், பார்த்து பாருங்கள், கை சூட்டிடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணால் கட்டி கட்டியாக வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக நெய் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் வரும். இப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ நம்ம சுகர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல, அந்த சுகர் வந்து அது கூடவே நம்ம கலக்க வச்சுருந்த கடலை மாவு வந்து லைட்டாக ஆட் பண்ணிகிட்டே கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. ஸ்டாப் பண்ணாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து நெய் மைசூர் பாக்கு வந்து கட்டி மைசூர் பாக்கு மாதிரி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கல் மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி திக்காக வரும், நம்மளுக்கு பார்க்கவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டே இருங்க. பார்க்கவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுட்டே இருங்க. எவ்வளோ நெய் போடுறீங்களோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் எக்குடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே 1 கப் கீ ஆட் பண்ணிக்கினாவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒட்டாமல் க்ரீம் மாதிரி இருக்கா. இந்த டைமில் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு டைம் நீங்கள் நெய் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக எல்லாமே ஒட்டாமல் க்ரீம் மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த டைமில் நீங்கள் ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கணும். சூடாக இருக்கும் போதே மாற்றிக்கணும், இல்லைனா வந்து கட்டியாயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ட்ரேயில் ஸ்வீட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் வந்து ஆயிலோ இல்லைனா நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேயில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் வரும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, வெளியில் வார்ம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போவே வந்து நீங்கள் பீசஸ் வந்து மேலே கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆறுன அப்புறம் கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வார்ம் டெம்பரேச்சரில் வைங்க. அப்புறம் கொஞ்சம் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் வச்ச அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபைனலி நம்ம வந்து கட் பண்ணி டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்டான கீ மைசூர் பாக் ரெடி. இந்த ப்ராசஸ் பார்க்கவே பெருசாக இருக்கும், பட் வந்து நம்ம ஸ்வீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. ஃபைனலி நான் இந்த ஸ்வீட் மைசூர் பாக் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. எப்படி ஷாப்பில் வாங்குவாங்களோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா.